ஆனா மூடநம்பிக்கை தான் இது. பாப்பா நம்மள அடிமைப்படுத்துறாங்க, பாப்பா நம்மள அடிமைப்படுத்துறான், அதனால எதிர்த்து அந்த பொன்முடி பேசுறார். அவரே ஒரு யதார்த்தமானவர். மாண்புமிகு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி ஒரு யதார்த்தமானவர். உங்க விழுப்புரம் லாங்குவேஜ் அது ஒரு மாதிரி தமிழ், எங்க வேலூர் தமிழ் ஒரு மாதிரி, என்ன உங்க தமிழ் ஒரு மாதிரி. அவர் ஏதோ தமாசா சொன்னார். என்ன சொன்னாரு? உங்களுக்கு எல்லாம் ஓசியில பஸ்ல போறீங்க, கலைஞர் போன்ற தலைவர் தளபதி கலைஞராக வாழ்கிற தலைவர் தளபதி திட்டமில்லையான்னு அவரு தமாசா சொன்னார். அதை யாரும் கிண்டல் பண்ணி சொல்ல, இந்த பிஜேபி காரன் எவ்வா சாமி. நானே யூடியூப்ல பேசுறேன், என்ன சொல்றேன், நானே யூடியூப்ல பேசுறேன், என்ன சொல்றது, நீங்க எல்லாம் யூடியூப்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருவீங்க. அவர் தமாஷா சொன்னார் போசின்னு சொல்லி. அத்தை எடுத்து போடாம பாருங்க போசின்னு சொல்லிட்ட உடனே கோயம்புத்தூர்ல அதிமுக மகளிரணி ஒரு பம்பளையை கூப்பிட்டு, எனக்கு ஓசி வேணா நான் காலேஜ்ல போறேன், டே நான் பிஜேபிக்கு சொல்றேன், டே நீங்க பரதேசி கட்சிங்கடா, டே திமுக தொண்டனுடைய கடைக்கொடி தொண்டன் கால் கூட்டிட்டு கூட பிஜேபி சமம் கிடையாதா, இந்த பார்லிமெண்ட் அரசோட உங்க கதையை முடிக்கணும்டா. அதான் நான் பொன்முடி மேல மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தினா. இன்னைக்கு என்ன வேலைன்னு கேட்டுக்கிறா, இந்த பேஸ்புக்ல இந்த ஆர்எஸ்எஸ் கார வரா, அவர் ஏதோ நீங்க ஏதோ அந்த உறுப்பினர், நம்ம உறுப்பினர் சேர்க்கல, ஏன் கட்சிக்கார 40 வருஷமா மாண்புமிகு அண்ணன் பேராசிரியர் அண்ணன் பொன்முடி கூட இருக்கிறான். அவன் அண்ணன் பொன்முடி கோபப்பட்டு ஒரு பேப்பர் எடுத்து அவன் மூஞ்சி மேல அடிக்கிறாரு, அது ஏன் உரிமை? அண்ணன் பொன்முடி என்ன பார்த்தாருனா, இப்போ கூட பார்த்தாருனா, டே ஒழுக்குமாறுறா, ஏண்டா அங்க போய் தகராறு பண்ணலாமே, என் தவிர மேல பலாறு நடிப்பார். எனக்கு 29 வருஷம் அண்ணன் பொன்முடி பழக்கம். அண்ணன் சைதேகா கிட்டு சென்னையின் மாவட்ட செயலாளர் பொழுது அண்ணன் பொன்முடியோடு பேசி வந்தான். இன்றைக்கு திமுகவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர் குடியாத்தம் குமரன் பலார் நடிப்பார். ஒழுங்காரா தலைவர் முன்னாலே என்ன திட்டுகிறார், தளபதி முன்னாலும் 100 மடை திட்டி இருப்பார். அது நான் கோச்சுக்க முடியும். எங்க அண்ணன் என்ன திட்டதே, இது எங்க குடும்ப பிரச்சனைடா, அரியரே நீ எடுத்து வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல போறது. இன்னைக்கு உயர்கல்வித்துறையில் அதிமுக ஆட்சியிலே உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது. இன்றைக்கு உலகமே உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால், எங்கள் ஆர்வை என்றும் கழகத்தின் தொழில் பணி செயலாளர் பேராசிரியர் அண்ணன் பொன்முடி என்று சொல்வார்கள்.